நம்ம சேனல்ல கோட் பிளட் பொரியல் தான் செய்ய போறோம். அதாவது ஆட்டோட ரத்தத்தை பொரியல் மாதிரி செய்ய போறோம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். மட்டன் வாங்குற ஷாப்லேயே ஆட்டோட ரத்தன் கேட்டாலே கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி ஒரு பிளேட் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை குட்டி குட்டியாக நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். பெரிய பெரிய பீஸாக இருந்தால் சாப்பிட நல்லா இருக்காது. இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் இந்த பொரியலுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காய்ச்சதும் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அளவு. நிறைய வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் போட்டுக்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தால போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சு அந்த ஆட்டோட ரத்தத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரெட் கலரில் இருக்கிற பிளட் வந்து நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் மாறிடும். அப்போ தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி மாறிடும். இப்போ நம்ம கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். இதில் பச்சை மிளகாவும் பெப்பர் மட்டும்தான் காரமே, வேறு எந்த காரமும் கிடையாது. இப்போ துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் போட்டால். நம்ம சூப்பரான பிளட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம வீக்லி ஒன்ஸாவது இந்த பிளட்டை வாங்கி கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை எவ்வளோ ஈஸியாக டக்குன்னு செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா. இந்த பிளட் பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.